வணக்கம்பா. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும். நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. என்னை உற்சாகப்படுத்துவதற்கு, எனக்கு என்னை ஊந்த தள்ளுவதற்கு, எனக்கு பொருளாதாரத்தில் உதவி செய்வதற்கோ, எனக்கு சப்போர்ட்டாக இருப்பதற்கு யாருமே கிடையாது. தனித்து நான் இருக்கிறேன், என்ன பண்றதுன்னே தெரியல நினைக்காதீங்க. உங்களை அழைத்த தேவன், உண்மை உள்ளவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக மனித தயவுகளை ஏராளமாக வச்சிருக்க. வாழ்க்கையில் கடந்து போகிறீங்க, ஒரு காரியத்தை தீர்மானம் எடுத்து ரன் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, எனக்கு எந்த உதவியும் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஏராளமான உதவிகள், மனித தயவுகளை உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்படியாக தேவன் உதவி செய்வார். இப்போ நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கீங்களோ அதை செய்து கொண்டு, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கீங்களா, ஒரு ஊழியம் செய்கிறீங்களா, என்ன காரியம் செய்து அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. எந்த தயவுல நினைக்காதீங்க. உங்களுக்காக, உங்கள் கண்களுக்கு மறைவாக இருக்கிற அநேக மனித தயவுகளை கொண்டு வந்து உங்களுக்கு முன்பாக அற்புதமான காரியத்தை செய்வார். நான் மோசையோடு இருந்தபோல் நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடும் சொன்ன தேவன் இன்னைக்கு வரைக்கும் கைவிடாதவர், நேற்று கைவிடாதவர், இன்னைக்கு கைவிடாதவர், நாளையும் கைவிட மாட்டேன். என்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களை வேற லெவலுக்குள்ளாக மாற்றுவார். உங்களை பெரிய நிலைக்கினராக கொண்டு வந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட் வேற பவர்ஃபுல்லாக மாற்ற வைப்பாங்க. இந்த நேரத்தில் மனித தயவே இல்லை, மனுஷங்க சப்போர்ட்டே இல்லை, தனியாக இருக்கிறேன்னு நினைக்கிறாயோ, நீங்கள் தான் மிகப்பெரிய முதலாளி வர்க்கமாக, பெரிய ஜெமீனாக, பெரிய தலைவனாக இந்த உலகத்தில் வெளிப்படுவீங்க. அப்படி வெளிப்படும்போது என்ன நடக்குது, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.